சுலேகா.com நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய பெயர் அமராமணி. நான் நினைவுகள் அழிவதில் என்கிற படத்தில் ஒரு மிகப்பெரிய கொடூரமான வில்லனாக பண்ணிருக்கிறேன். முதல் வாய்ப்பு, அற்புதமாக பண்ணிருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த பகத்சிங் கண்ணன் சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்னை இப்போ பார்க்குறதுக்கும் சினிமாவில் பார்க்குறதுக்கும் அடையாளமே தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு படங்கிறதுனால சண்டை காட்சிகள் கூட நான் டூப் போடாமல் ஒரிஜினலாக பண்ணேன். அவர் பவர் ஸ்டார் ஃபைட் மாஸ்டர் வந்து என்னை கேட்டார், நீங்கள் டூப் போட்டுக்கலாம் சொல்ல, ரோப்பு கட்டி மரத்தில் தூக்கி அடிப்பாங்க. அது அடித்து கீழே விழுவும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் அந்த ஆர்வத்தில் அதை செஞ்சுருக்கேன். இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, நம்ம இப்படி பண்ணுறோமா அப்படின்னு. அது ஒரு கொடூரமான இல்லாமல் ஒரு மாதிரி பார்க்கும்போது கிராமத்தெல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கு எடுக்கிறது, அந்த ஊரில் முத முதல்ல கல்யாணம் ஆச்சுனாக்கா அந்த ஃபஸ்ட் நைட்டு நான் தான் கொண்டாடுறது, அதுக்கப்புறம் தான் அவன் கட்டின மாப்பிள்ளைக்கு போகிறது, இந்த மாதிரி ஒரு கொடூரமான சீன்லாம் இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு மரத்தில் கட்டி வச்சு அடிச்சுட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருப்பேன். ஒரு வயசு பொண்ணு நிற்கும், அந்த நின்று அந்த பொண்ணு எப்படா கல்யாணம் அந்த பொண்ணுக்கு அப்படின்ற அந்த பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணு அப்படியே மறையும். ஏன்னா அவ்வளோ கொடூரமான, என்னை பார்த்தாலே பொண்ணுங்க ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு கேரக்டர். ஆனால் என்னை பார்த்தா தெரியாது, என் கூட உட்காந்து படம் பார்த்தவங்கலாம் இவராக இல்லைன்னு கேட்குறாங்க. இந்த படம் மிகப்பெரிய, நிறைய டைரக்டர்களை நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வருங்கிற நம்பிக்கையோடு நான் அந்த படத்தில் நடிச்சுக்கிறேன். இந்த படம் வெற்றி பெற உங்கள் எல்லாருடைய ஆதரவும் தேவை. நன்றி, வணக்கம். அகிலா படத்தில் ஒரு அகிலா, ஆர்கே செல்வமணி சார் படம் அகிலா படத்தில் ஒரு ரெண்டு மூணு சீன் எஸ்ஐ கேரக்டராக வந்துக்கிறேன். அதை இல்லாமல் காதல் தொடரும் அப்படிங்கிற படத்தில் ஒரு அண்ணன் கேரக்டராக பண்ணிட்டுருக்கிறேன். இப்படி சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இன்னும் எதுவும், இந்த படம் தான் எனக்கு பேர் சொல்லுங்கிற நம்பிக்கையில் இப்போதைக்கு இருக்கிறேன். அந்த படம் வெளியே வந்தால் தான் அதோடைய நம்பிக்கை எனக்கு எப்படிங்கிறது தெரியும். இது வரைக்கும் இந்த படம் எந்த படம் ரிலீஸ் ஆகலை. இதான் என்னுடைய முதல் படம், இதான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ.